வணக்கம் டெக் தமிழா. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் இந்தியாவுக்காண்டி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. தினமும் ஒரு திட்டம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுசாக வந்து சைபர் ஸ்வச்த கேந்திரான்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எந்த திட்டங்கள்லாம் நல்லா இருக்கு, ஆனா அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய பேர் தான் நம்ம பயலுக்கு வாயிலேயே நுழையாது, ஹிந்தி பேரா இருக்கு. ஆனா இந்த சைபர் ஸ்வச்த கேந்திரா பத்தி என்னன்னு இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பாக்கலாம். அதாவது ஸ்வச் பாரத் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம வீட்டையும் நாட்டையும் எப்படி சுத்தமாக வைத்திருக்கணும், எல்லாரும் அதுக்கு எப்படி முயற்சி பண்ணணும்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து சைபர் ஸ்வச்த கேந்திரா, அதாவது நம்ம கம்ப்யூட்டர் மொபைல் எல்லாம் எவ்வளவு எப்படி கிளீனாக வச்சுக்கலாம், வைரஸ் அட்டாக்லேருந்து நம்ம ஃபோனு கம்ப்யூட்டர் லேப்டாப் இதெல்லாம் எப்படி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி ஃப்ரீயாக சில டூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, மக்களுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம மொபைல் கம்ப்யூட்டர்லாம் பாதுகாப்பாக வைத்துக்கலாம். அது எப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் நான் சொல்றேன். ஸ்வைபர் ஸ்வச்த கேந்திரா .gov.in அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து நீங்கள் டைரெக்டாக போய்க்குங்க. சைபர் ஸ்வச்த கேந்திரா அதாவது பாட்னெட் கிளீனிங் அண்ட் மால்வேர் அனாலிசிஸ் சென்டர், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ். இது வந்து இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் CERT இன் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இதில் வந்து குவிக் கில்னு ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி இருக்கு, அவங்களோட டைப் பண்ணி இதில் அவங்க பாட்னெட் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு டூல் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் ஃப்ரீ பாட்னெட் ரிமூவல் டூல். ஸோ அவங்க குவிக் கில்ல போய் அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க சைட்லேயே, அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாட்னெட்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நம்ம கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணி இருக்கிறோம். சில பேர் என்ன செய்வாங்க, ஹேக்கர்ஸ் என்ன செய்வாங்க, நம்ம கம்ப்யூட்டர்ஸை அவங்க ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்து நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து மற்ற கம்ப்யூட்டர்ஸில் அட்டாக் பண்ணுறதுக்கு, நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள டேட்டா ஸ்டீல் பண்ணி, அதில் நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஐடியிலேருந்து பல பேருக்கு ஸ்பேம் மெயில்ஸ் அனுப்புறதெல்லாம் இந்த பாட்னெட் டூலால் வருது. கம்ப்யூட்டரில் வந்து அந்த ஆளுமைக்கு பாட்னெட் அட்டாக்ல வந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த டூலை டவுன்லோட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ பாட்னெட் ரிமூவல் ஃப்ரீ ரிமூவல் டூல் வந்து குவிக்கில் கம்பெனிக்கு கூட சேர்ந்து கவர்மெண்ட் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த சைட்டில் போய் அந்த டவுன்லோடிங்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி உங்கள் இதை சுத்தமாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு நிறைய டூல்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாட் ரிமூவல் டூல், அதாவது குவிக்கில்குள்ளே நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த டூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஎஸ்பி ஹார்ட் டிரைவ் இருக்குது, பென் டிரைவ் இருக்குது, அதுலெல்லாம் நீங்கள் வந்து சில அட்டாக் வைரஸ் அட்டாக் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சில டூல்ஸும் கொடுத்துருக்காங்க. அதோட பேர் வந்து யூஎஸ்பி ப்ரட்ரிரோத், பப்பா வாயில் நுழைய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது, அதோட லிங்க்கு கூட அந்த வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து மொபைல். மொபைலில் நீங்கள் ஒரு வைரஸ் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு டூல் கொண்டு வந்துருக்காங்க, ஃப்ரீ டூல். அதுக்கு பேர் வந்து m-kavach, கவச்சி மீன் இல்லை, m-kavach கவசம் குண்டலம். ஸோ அது m-kavach-ன்னு இருக்கு. நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் m-kavach அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை வச்சுங்க. அது வந்து ஃப்ரீ ஆன்டி வைரஸ் டூல் உங்கள் மொபைலுக்கானது. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ டூல். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌசர் பண்ணிட்டு இருக்கீங்க, சில ப்ரௌசர்லேயே கூட நீங்கள் ப்ரௌசர் அட்டாக் வரலாம், ப்ரௌசரை ஹைஜாக் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிய தெரியும் பாப்பப்லாம் வரும், நம்மளுக்கு தெரியாமல் சில பாப்பப்லாம் வரும், அதெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ப்ரௌசர் JS கார்டுன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது வந்து க்ரோமுக்கும் ஃபயர்ஃபாக்ஸுக்கும் உள்ள ப்ரௌசருக்குள்ள எக்ஸ்டென்ஷன். நீங்கள் அது கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ப்ரௌசரில் வச்சுக்கிட்டால் இந்த பாப்பப்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில டூல்ஸ்கள் வந்து ஃப்ரீயாக கவர்மெண்ட் வந்து இந்த சைபர் ஸ்வச்சத கேந்திரால் அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க, உங்கள் கம்ப்யூட்டரை உங்கள் மொபைலில் பாதுகாப்பாக க்ளீனாக வச்சுக்கோங்க. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லக்ஷ்மிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.